Hello friends, welcome to my channel. In this video, aachi kozhukattai maavu pathi oru review paakalam. In the channel, if you are subscribe pannana marakama subscribe pannikanga kooda bell icon press pannikanga. Generally, kozhukattai veetla irukka arisi maavu vachi dhaan naan seiradhu, but in the time oru change kaga aachi kozhukattai maavu try panna, but rendukku endha difference illa avlo nalla irukku. Eppadi seiyalam paakalam. ஒரு pan எடுத்துக்கங்க அதுல நீங்க எந்த டம்ளரால அரிசி மாவு போடுறீங்களோ அதால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் வெண்ணெய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க கூடவே salt-உம் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கங்க கொதிச்சதும் அந்த 1 டம்ளர் மாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டே வாங்க சோ இப்போ எனக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து இந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா கிண்டிட்டே வரேன் இப்போ நான் வந்து எதுக்கு இதல வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன்னா ஜெனரலி வந்து கொழுக்கட்டை செய்யும்போது நிறைய பேருக்கு மேல் மாவு வந்து அழுத்தமா இருக்குது அப்படிண்ட ஒரு ப்ராப்ளம் வரும் ப்ளஸ் வெடிக்க செய்யும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம இருக்கதா வந்து நம்ம வெண்ணெய் ஆட் பண்றோம் இந்த வெண்ணெய் ஆட் பண்ணும்போது மாவு வந்து ரொம்பவே சூப்பர் சாஃப்ட்டா இருக்கும் at the same time நல்ல எந்த ஷேப்புக்கு வேணுமோ மோல்ட் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் சோ இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு நான் ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு இத நல்ல ஒன்னு போல பிரட்டி எடுத்துக்கலாம் சோ இது மாதிரி இந்த மேல் மாவை நம்ம ரெடி பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் சோ அவ்வளவுதான் நமக்கு இப்ப மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மேல் மாவு நல்ல ஆறிடுச்சு ஆறின பிறகு இத வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனையா இருக்கும் நம்ம எனக்குமே தேங்காய் ஆட் பண்ற டிஷஸ்ல நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணா ரொம்பவே வாசனையா இருக்கும் இப்போ இந்த டைப்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டு இது மாதிரி மோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூடா பண்ணனும் அப்படிலாம் அவசியம் இல்லை இன் கேஸ் நீங்க வந்து ஆற வைக்கும்போது மாவு ரொம்பவே காஞ்சிடுச்சு இல்ல உங்களுக்கு வேற எதுவும் வேலை வந்ததுனால அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் பச்சை தண்ணியை லைட்டா தெளிச்சிட்டு அந்த மாவை ஈரப்பதம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதே மாதிரி தேங்காய் எண்ணெயால நல்ல சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நீங்க பிசைஞ்சிட்டாலே போதும் இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம எந்த ஷேப் வேணுமோ நம்ம ஈஸியாக மோல்டு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாவை நல்லா ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் கொடுங்க ப்ரெஸ் கொடுக்கும்போது கார்னர்ஸ்லாம் பிரேக் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது நல்லாவே மோல்டு ஆகிக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது நமக்கு வேண்டிய ஷேப்பில் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் இந்த ஸ்டீம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையில் நார்மலி விரிசல் வந்துடும் பட் நம்ம இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு வந்து மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஸோ தட் நமக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால விரிசலே வராது ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம இதை மோல்டு பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம மாவை ரொட்டேட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ தட் நமக்கு வந்து அது எந்த மோல்டு வேணாலும் நம்ம பண்ண முடியும் ஸோ சாம்பிள் காட்டுறதுக்கு எனக்கு இந்த மோல்டு தான் கிடைச்சிது ஸோ தட் நான் இதில் அவங்க வந்து பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு மாவை இது மாதிரி ஒன் சைடு வச்சுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஹாலோவாக இது மாதிரி வந்துடும் பேக் சைடில் நல்லா அழகாக டிசைன் வந்துடும் ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் வேறஸ் நம்ம ரெண்டு சைடும் இந்த மோல்டில் வச்சுட்டு நம்ம நடுவில் பூர்ணம் வச்சோன்னா நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேல் மாவோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் பூர்ணம் வந்து சரியான அளவில் இருக்கும் ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா டிசைன்லையுமே பண்ணிட்டேன் ஒன்று மோதகம் இன்னொன்று வந்து செமி சர்க்கிளாக இன்னொன்று வந்து அந்த மோல்டு வச்சு ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மாவு இது மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஹாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே பேக் பண்ணி நான் பால் மாதிரி பண்ணிடுறேன் இதை ஸோ இது பிக்னஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எந்த ஷேப்புமே வரல மோதகம் பண்ண முடியல செமி சர்க்கிள் வரல மோல்டு யூஸ் பண்ண முடியலனா கூட ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சரியாக வரலை இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கு ஓப்பனிங் மாதிரி தெரியுது பேக் பண்ண முடியலனா கூட எந்த இடத்துல ஹோல் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் மேல் மாவு வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் இதை ஸ்டீமர் பிளேட்டில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எங்கேயுமே விரிசலும் வரல நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி அழகாக சூப்பராக வந்துடுச்சு ஸோ இந்த மெத்தடில் செய்யும்போது மேல் மாவு ரொம்பவே சாஃப்டாகவும் அட் த சேம் டைம் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும்
இப்போ நான் ஜஸ்ட் ஒன்றே ஒன்று உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதை நான் சாஃப்ட்னஸ்க்காக ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அதில் நம்ம இம்ப்ரெஷன் கூட நல்லா ஃபார்ம் ஆகும் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணுறேன். இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வச்சோன்னு பாருங்கள் அந்த இம்ப்ரெஷனோட தம் ஃபிங்கரோட இம்ப்ரெஷன் நல்லாவே அதில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பூர்ணம் ரெசிப்பியுமே நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.